Hello viewers, இனிக்கு பிக்வன் ரெசிபீஸ்ல நம்ம பார்க்க போற டிஷ் ஃப்ரூட் கஸ்டர்ட். அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு பனானா, செவ்வாறு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இந்த 2 கப் பால் வந்து நல்லா வந்து கொதிக்க வைங்க, ஒரு 2 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து அதை வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டு அதை வந்து அந்த பாலோடு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. ஓகே, அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி அதோட எல்லாம் சேர்ந்து வரும், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் வந்து இந்த மாதிரி திக்காயிடும் ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு, மில்க்கு. இப்போ வந்து இதை வந்து இறக்கிடலாம். ஸோ இந்த பாலை வந்து இப்போ வந்து ஆற வச்சிடலாம். ஒரு பவுலில் வந்து தனியாக எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு விட்டுருங்க, ஆற வச்சுருங்க. இந்த கலர் வந்து நேச்சுரலாகவே அந்த கஸ்டர்டுக்கு வந்து எல்லோயிஷ் கலர் வரும். இது ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வெண்ணிலா ஃப்ளேவர். ஸோ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸு, அப்புறம் டேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இதில் இதுக்கு மேலே வேணுனா கூட நீங்கள் இன்னும் 2-3 ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1-2 மணி நேரம் வச்சுருங்க. ஸோ நான் வந்து சும்மா டெக்கரேட் பண்ணியிருக்கேன். 2 மணி நேரம் கழித்து சில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. நம்மளோட எம்மியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட தயாராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னோடய அடுத்த புதிய வீடியோக்களை பற்றி, ரெசிபிக்களை பற்றி தெரிஞ்சுக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க.